கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம், பரிகாரங்கள், பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே எஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். முதல்ல சனீஸ்வர பகவானுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். இந்த விஷயங்கள் நல்லபடியாக சென்று சேரணும். இப்போ சனி பெயர்ச்சியின் கோச்சார நிலையை பற்றி பார்க்கலாம். சனி பெயர்ச்சி அப்படின்றது வந்து 2023லிருந்து 2026 வரலும் நடக்கக்கூடிய ஒரு பெயர்ச்சி காலம். இந்த காலகட்டத்தில் மகரத்திலிருந்து அவர் வந்து கும்பராசிக்கு போகிறார். மகரத்தில் அவிட்டம் 2ம் பாதத்திலிருந்து அவிட்டம் 3ம் பாதம் போகிறார். சனி பகவானுக்கு ராசியே வந்து மகர ராசியும் கும்பராசியும் அவருடைய ராசி, அதாவது 10ம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்தின் 10ம் இடம்னு சொல்லக்கூடிய ராசியான மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி. அதனால் பார்த்தீர்களேனால் சனி பகவானை பொறுத்தவரையும் மகர ராசியும் கும்பராசியும், அது வந்து மகர ராசி பெண் ராசியாகவும் கும்பராசி ஆண் ராசியாகவும் காலபுருஷ தத்துவத்தில் வருது. இதை தவிர பார்த்தீர்களேனால் சனி பகவான் வந்து 29/3/2023, அதாவது மார்ச் மாதம் 29ம் தேதி வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் சற்று ஏறக்குறைய மத்தியானம் 1 மணிக்கு வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார். அதாவது புதன்கிழமை அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் 3ம் பாதம் போகிறார். சரி, இந்த சனி பகவானை பற்றி பேசும்போது ஏன் இவ்வளோ நம்ம பயப்படணும் அப்படின்னா, சனி பகவான் வந்து அவருடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் நீதிமான், தர்மவான். இதை தவிர பார்த்தீர்களேனால் நீங்கள் என்னென்ன நல்லது செய்கிறீங்களோ உங்களுடைய கர்ம பலன்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய காலகட்டத்தில் நிச்சயமாக அவர் செஞ்சுட்டு போயிடுவார். அவர் எந்த இடத்தில் இருக்கிறாரோ, அதாவது சனி பகவான் இருந்த இடமும் சரி பார்த்த இடமும் சரி பாழ் அப்படின்றது தான் சொல்கிறது. ஆனால் நேர்மையாகவும் தர்மமாகவும் இருப்பவர்களுக்கு சனி பகவான் மிகவும் ஏற்றத்தை கொடுப்பார் அப்படின்றதும் வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. சனி பகவான் வந்து ஒரு ஜாதகத்தில் ஆட்சியோ உச்சமோ, அதாவது சசயோகம்னு சொல்லக்கூடிய ஆட்சியோ உச்சமும் இல்லாத போது அவர்கள் வந்து அரசியல் செல்வாக்கு பெறுவது மிகவும் கடினம். அரசியல் செல்வாக்கு வேணும் அப்படின்னா வந்து சனி பகவானுடைய துணை அங்கே இருக்கணும். சூரிய பகவான் வந்து அந்த பொசிஷனில் உட்கார வைப்பாரே தவிர, அதாவது சிம்மம் வந்து சுபத்துவம் அடைஞ்சிருக்கணும், அதை தவிர சிம்மாதிபதியும் அதாவது சூரியனும் சுபத்துவம் அடைஞ்சிருக்கணும்னு சொல்வாளே தவிர, சனி பகவானுடைய அந்த டச் இருக்கணும். அதாவது மிகப்பெரிய அரசியல்வாதிகள்லாம் வந்து பார்த்தீர்களேனால் அவர்களுடைய சனி திசை அப்படின்னு சொல்லக்கூடியதில் தான் வந்து அவர் ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தினாங்க அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில். அது வரலும் வந்து அவர் வந்து ஒரு 10 பேரில் நடுவில் தான் இருந்திருப்பார். ஆனால் முதல் ஆளாக வந்து அந்த சனி பகவான் வந்து அவரை தூக்கி மிக உயரத்திற்கு ஏற்றி உட்கார வச்சிருவார். உங்களுடைய கர்மாவை டிட்டர்மைன் பண்ணக்கூடியவர். சரி, இந்த சனி பகவானுடைய காரகத்துவத்துவத்தெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சனி பகவானை பற்றி சொன்னாலே வந்து ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கண்டிப்பாக கொடுப்பார். சனி கொடுத்தால் யாரும் தடுக்க முடியாது. அதே மாதிரி சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு பிரச்சனை கொடுக்கணும் அப்படின்னு வந்து கர்மத்தில் வந்து உட்கார்ந்தார். ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் காணாமல் போகக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பகவான் பண்ணிடுவார். தடால் முடிஞ்சவரலும் வந்து
நேர்மையாக அதாவது நீதிமான்னு சொல்கிறதுனால சனி பகவானை பொறுத்தவரலும் நீதிமான்றதுனால அவரை பொறுத்தவரலும் வந்து அது சரி அப்படின்றத வந்து இது பண்ணிட்டாருன்னா அந்த சரிக்கு உண்டான பலனையும் நன்மையையும் தவறு அப்படின்னா அந்த தவறுக்கு உண்டான தண்டனையும் சேர்த்து கொடுக்கக்கூடியவர். அதனால் வந்து சரிக்கு உண்டான பலன் தனியாக கொடுப்பார், தவறுக்கு உண்டான தண்டனை தனியாக கொடுப்பார். அதாவது இதுக்கு அதை கழிச்சுக்கோங்க அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு உண்டானது இது தனியாக வரும், அதற்கு உண்டானது அது தனியாக வரும். அதனால் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி இப்படின்ற விஷயங்களில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் தெரிஞ்சு தெரியாமலோ செஞ்சிருந்தீங்கன்னா கூட அதுக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக வந்தே சேரும். சரி, இப்பொழுது இந்த சனி பெயர்ச்சி அப்படின்றது 2023ல இருந்து 2026 வரலும் 3 வருஷம், அதாவது மிகவும் மெதுவாக மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு சுமார் 2.5 to 3 வருஷம் எடுத்துக்கிறாரு போகிறதுக்கு. அதனால தான் வந்து இந்த சனி பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டாலும் அடுத்த 2-3 வருஷம் நம்மளுக்கு நல்லா இருக்குமே, இல்லைன்னா பிரச்சனைக்கு உள்ளாகுமே அப்படின்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும். இந்த காலகட்டத்தில் வந்து நிச்சயமாக சனி பகவான் வந்து அவருக்கு உண்டான வேலையை செய்வார், அவருக்கு உண்டான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். ஆனாலும் இந்த நேரத்தில் அந்த 3 வருஷத்தில் பார்த்தீர்களேனால் மிகப்பெரிய மாற்றங்கள் மிச்ச கிரகங்கள்லையும் வரும். அதாவது வேகம் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு நம்ம வந்து சொல்கிறது 4 கிரகங்களை சொல்லுவோம், அதாவது 3 கிரகங்களை சொல்லுவோம், சனி பகவான், குரு பகவான், ராகு கேத்து, இந்த 3 பேரையும் சொல்லுவோம். ராகு கேத்து ஒரே கிரகமாக தான் சொல்கிறோம், ஏன்னா 1 தலையாகவும் 1 வாலாகவும் இருக்கிறதுனால தான் 180 டிகிரிஸ்லேயே அது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் போகிறதுனால அதை சொல்லுவோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் 2023, 2029, 2023 சனி பகவான் வந்து பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து 3 முறை வந்து குரு பகவான் மாறுறார். அதை தவிர பார்த்தீர்களால் 2 முறை வந்து ராகு கேத்து பகவான் மாறுறார். அதாவது சோபகிருத்து வருஷத்தில் வந்து 23-4-2023 முதல்ல குரு பகவான் வந்து அவர் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து 1-5-2024 பார்த்தீர்களேனால் அது வந்து குரோதி வருஷம். அந்த வருஷத்தில் பார்த்தீர்களேனால் சித்திரை 18ஆம் தேதி அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும், அப்புறம் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கும் அவர் வந்து 1-5-2025 மாறுறார். அது வந்து சித்திர மாதம் 28ஆம் தேதி வருது. ஸோ இப்போ அதாவது இந்த காலகட்டம் அதாவது 11-5-2025 வருது, சித்திரை 28ஆம் தேதி வருது. இந்த காலகட்டத்தில் 2 ராகு பெயர்ச்சி நடக்கிறது, அதாவது இந்த சனி பெயர்ச்சியினுடைய காலகட்டத்திலே 2 ராகு பெயர்ச்சிகள் இருக்குது, ராகு கேத்து பெயர்ச்சிகள் இருக்குது. அது வந்து சோபகிருத்து வருஷம் 8-10-2023 புரட்டாசி மாதம் 21ஆம் தேதி ஒரு தரையும், அப்போ வந்து ராகு பகவான் மீனத்துக்கும் கேத்து பகவான் கன்னிக்கும் வரார். அதற்கடுத்து பார்த்தீர்களேனால் விஸ்வாசு வருஷத்தில் பார்த்தீர்களேனால் அதாவது 26-4-2025 பார்த்தீர்களேனால் அது வந்து சித்திரை மாதம் 13ஆம் தேதி வருது. அப்போ வந்து ராகு பகவான் கும்பத்துக்கும் கேத்து பகவான் சிம்மத்திலையும் வந்து இருப்பார். ஸோ இப்போ வந்து பார்த்தீர்களேனால் ஒருவருக்கு வந்து ஒரு ராசிக்கு வந்து இந்த காலகட்டம் நல்ல இல்லை அப்படின்னா சனி பகவானால் மிச்ச கிரகங்கள் மாறும் பொழுது அவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இது இருக்கும். சரி, இப்போ சனி பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்ப்போமே. ஆனால் இவர் வந்து 29-3-2023 பெயர்ந்து கும்பத்துக்கு போகிறார். அதுக்கப்புறம் வக்கரகதி அடைகிறார் எப்போனா 24-8-2023 பிறகு, அதாவது அந்த டயத்தில் திருப்பி மகரத்துக்கு வர்றார். அதற்கு பிறகு 12ஆம் மாதம் டிசம்பரில் திருப்பியும் வந்து அவர் போகிறார் கும்பத்துக்கு. அதனால் கோவில் பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தீர்களேனால் டிசம்பர் மாதத்தில் தான் போட்டிருக்கோம், ஏன்னா அவர் வக்கரகதியெல்லாம் அடைஞ்சு திருப்பியும் வந்து 2023 தான் 23 டிசம்பர்லன்னு போட்டிருக்கோம். இருந்தாலும் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் இவர் வந்து முதல்ல வந்து கும்பத்துக்கு போயிட்டு கும்பத்திலிருந்து திருப்பியும் வந்து அவர் வந்து மகரத்துக்கு வந்துட்டு திருப்பியும் கும்பத்துக்கு போகிறார். அதனால் வந்து வக்கரகதி அடைஞ்சு திருப்பியும் வர்றதுனால இந்த காலகட்டத்தை நம்ம வந்து சனி பெயர்ச்சின்னு சொல்கிறோம்.
இதை தவிர சனி பகவானுடைய பார்வைகள் பலம் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏன்னா எல்லா கிரகங்களும் 180 டிகிரியில் சமசப்தமத்தில் பார்க்கும். சனி பகவானுக்கு வந்து விசேஷ பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ம் இடத்தையும், அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 10ம் இடத்தையும் பார்க்கக்கூடிய பார்வை பலம் உண்டு. இப்போ ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரங்கள் சொல்லணும், என்னென்ன பலன்கள், என்னென்ன பரிகாரங்கள் அப்படின்றத ஒண்ணுன்னா பார்க்கலாம். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம், பரிகாரங்கள், பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை. மேஷராசி. மேஷராசி அப்படின்றது வந்து அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரங்கள் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி. இப்போ நம்ம சனி பெயர்ச்சியை பற்றி பார்க்குறோம். இந்த சனி பெயர்ச்சி அப்படின்றது வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறது. மேஷராசிக்கு 10ம் இடத்தில் இருந்த சனி பகவான் 11ம் இடத்துல போகிறார். கர்மகாரகன், நீதிமான் அப்படின்லாம் சொல்லக்கூடியவர் வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் வந்து கர்மஸ்தானத்திலேயே இருக்கார். அதனால் வந்து கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் கர்மஸ்தானத்திலேயே இருக்கார். இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு பைசாவை போட்டு தொழில் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக் இருந்துகிட்ருக்கும். வேலையில் வந்து ஒரு விரக்தி இருந்துகிட்ருக்கும். வேலையில் ஏற்றுமுகமே இல்லையே அப்படின்ற ஒரு விரக்தி இருக்கும். இப்போ வந்து 2023 சனி பெயர்ச்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் வரப்போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். சனி பகவான் 11ம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். அதாவது சனி பகவான் வந்து 3, 6, 11 இருந்தாரே ஆனால் அப்போ வந்து கோடீஸ்வர யோகம் சம்பவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கோச்சாரத்திலேயே வந்து சனி பகவான் 11ல இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார். அது வந்து ராசியிலேயே, அதாவது நீங்கள் பிறந்த காலகட்டமான லக்னத்தோடு 11ம் இடத்துல இருந்தால் இன்னும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சனி பகவானை பொறுத்தவரையும், அதாவது எப்பொழுதுமே வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது என்ன அப்படின்னா, 3, 6, 11 இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து துர்கிரகங்கள் இருக்கிறது மிகவும் சாதிச்சிருந்தது. அதன் மூலியமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் சம்பவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த சனி பகவான் வந்து இவர் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, 11ம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு லாபங்கள் கூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த இது இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது பணம் போட்டு முதலீடு செய்து தொழில் செய்பவர்களுக்கு, இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். அதாவது இரும்பு சம்பந்தமான தொழில்னா என்ன, இந்த சைக்கிளில் ஹோல்சேல் பண்ணுறவங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்க, இது வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள், ட்ரேடிங் இந்த ஆணி அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கிடைக்கும். பெயிண்ட் விற்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். மைனிங் செக்மெண்ட்டில் பார்த்தீங்களேன்னா அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது இந்த மைனிங்கில் வந்து இந்த தாது உப்புக்கள்லாம் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இதை தவிர சனி பகவானுக்கு அப்படின்னு உள்ள சொல்லக்கூடிய சில விஷயங்கள்ன்றது வந்து இந்த எண்ணெய் வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர வந்து க்ரூட் ஆயில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எண்ணெய் விற்பனை செய்பவர்கள், அதுவும் எள்ளு வச்சு எண்ணெய் விற்பனை செய்பவர்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம். இதை தவிர வந்து இதில் பார்த்துருக்கலையானால், அதாவது கலைத்துறையில் பார்த்துருக்கலையானால், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் அஸ் வெல் ஸ்டண்ட் இந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றமான காலமாக இந்த மேஷராசிக்காரர்களுக்கும். இதை தவிர வந்து மேஷராசிக்காரர்கள் உண்டான இந்த தளிக பண்ணுறவங்க, அதாவது சமையல் பண்ணுற கலைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது. உடலால் உழைக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலிலும் வந்து சனி பகவான் வந்து அவர் ஆதிக்கம் செலுத்துவார். உங்கள் உடலிலிருந்து வேர்வை வரக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் சனி பகவான் ஆதிக்கம் செலுத்துவார். அந்த தொழிலில் பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி, பெரிய மாறுதல், பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது கர்மகாரகன்னு சொல்கிறோம். அதாவது அதை தவிர வந்து சித்திரப்பா, இதை தவிர வந்து சனி பகவானுக்கு சொல்லக்கூடியது வந்து மூத்த சகோதரர்,
இளைய சகோதரம், இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு சொல்லக்கூடிய காரகத்துவத்தை சொல்கிறோம். குள்ளமான உருவமாக இருப்பார், இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டான விஷயங்களில் சொல்கிறோம். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களேனா, இந்த சனி பகவான் 11ம் இடத்துல அமர்ந்து மேஷ ராசியே பார்க்குறார். மேஷ ராசியே பார்க்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படும். எப்போ அப்படின்னா, 2024 கொஞ்சம் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா குரு பகவான் வந்து ராசியில் உட்கார்றதுனால, அது வந்து சுபத்துவம் படுறதுனாலே கண்டிப்பாக இந்த காலகட்டம், அதாவது இந்த 2023 வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 2024 உடலில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த இது கழிவு பாதைகளில் இருக்கக்கூடியது, ரோமங்கள், இந்த தோல், இந்த சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகமாக இருக்கும். இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ம் இடத்தையும் ராசியையும் அதை தவிர 8ம் இடத்தையும் பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால், 5ம் இடத்தை பார்க்கும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்களுக்கு பதவி, சுகம், அந்தஸ்து இதெல்லாம் வந்து நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஹானரரி பொசிஷனாவது வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஏற்றங்கள் நிச்சயமாக, ஏன்னா எப்பொழுதுமே ஒருத்தர் வந்து ஒரு பெரிய இது பொதுநல தொண்டு செய்யணும்னா, கீழ்த்தட்டு மக்களினுடைய ஆதரவு இருக்கணும்னா, அவர்களுக்கு சனி பகவான் வந்து நல்ல ஆட்சியோ உச்சமோ இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பற்றி அந்த சசயோகம் அப்படின்றது இருந்தால் மட்டுமே அவர் வந்து பப்ளிக் லைஃப்பில் வரக்கூடிய பாசிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் என்ன அப்படின்னா, சில பேருக்கு வந்து சனி பகவான் வந்து நீச்சப்பட்டிருப்பார், சப்தமத்தில் இருப்பார். அவர்களுக்கு பார்த்தீர்களேனா, 7ம் இடத்துல வந்து சனி பகவானுக்கு திக்பலம் வரும். அதனால் வந்து, ஏன்னா மேற்கு பக்கம்ன்றதுனால 7ம் இடம்ன்றது மேற்குத்தில், மேற்கு தான் வந்து சனி பகவானுடைய திக்பலம். அதனால் அது மிகப்பெரிய ஏற்றத்தை அந்த சனி பகவான் வந்து கொடுப்பார். அந்த எப்போ அப்படின்னா, அந்த கிரகத்தினுடைய 19 வருஷத்து தசையிலையோ இல்லை அவருடைய புக்தியிலையோ ஒரு திசையிலையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சனி பகவானுக்கு 19 வருஷத்து தசை எப்பொழுதுமே. சனி பகவான் பார்த்தீர்களேனால், இந்த 5ம் இடத்தையும் பார்க்குற 8ம் இடத்தை பார்க்குறதுனால வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, திடீர் பணயோகம் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு வரும். அதாவது எதிர்பார்க்காத இடத்துலேருந்து பணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு வரும். ஏன்னா சனி பகவானே பார்த்த, சனி பகவான் கொடுத்தா யாராலும் தடுக்க முடியாது. 8ம் இடத்து சனி பகவான் பார்க்கறதுனால இந்த 3 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு திடீரென்று ஒரு பணயோகம் வரும். அது வந்து ரேஸு, லாட்ரி, இதை தவிர வந்து உங்களுக்கு பார்த்தீர்களேனால், அதாவது ஷேர் மார்க்கெட்டில் விட ரேஸு, லாட்ரி, இந்த மாதிரி விஷயங்களில், புதையல் போன்ற விஷயங்களில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு திடீரென்று பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தசாநாதன், புக்திநாதன் சரியாக இருந்தாலும், சனி பகவான் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் காணப்படக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுக்கு தசாநாதன், புக்திநாதன் சரியில்லை அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அந்த தசாநாதன், புக்திநாதனுக்கு உண்டான கோவில்கள் பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்ல போனீங்களே ஆனால், மிக எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆஞ்சநேயரையும் பிள்ளையாரையும் போய் சேவிச்சுட்டு வர்றதும், பாகத்திற்கு சாதம் வைக்கிறதும், முடவனுக்கு வந்து ஏதாவது தானம் கொடுக்கறது. தானம்னா என்ன கொடுக்கறது அப்படின்னா, முடவனுக்கு அது தோல் சம்பந்தப்பட்ட, அதாவது செருப்பு இல்லைன்னா பர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதும், கீழ்த்தட்டு, இந்த மேஸ்திரி, கொத்தனார், இந்த மாதிரியான கீழ்த்தட்டு மக்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கு வந்து பார்த்தீர்களேனா இந்த சுட்டியல், இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி இலவசமாக இரும்பு தானம் பண்ணதும், அந்தணர்களுக்கு ஒரு வெள்ள வேஷ்டி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தானம் பண்ணுறது, அரிசி வாழைக்காய் தானம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த சனி பகவானுக்கு ஏற்ற பிரீத்தியாக இருக்கும். எண்ணெய், அதாவது எள் எண்ணெய், நல்லெண்ணெய் வாங்கி வந்து கோவிலுக்கு வந்து கொடுக்குறது ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக சொல்லப்படுறது. அருகில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு 8 தீபங்கள் வந்து விளக்கேற்றி வைக்கிறது இந்த காலகட்டத்தில் சால சிறந்தது. பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து திருவிண்ணகரம் ஒப்புலியப்பன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை உங்கள் வாழ்நாளில் கொடுக்கும். ஏன்னா சனி பகவானுக்கு உண்டான வைஷ்ணவ ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 3 வருடமும்
மிகப்பெரிய உன்னதமான பொன்னான வருடமாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், குடும்ப பிரச்சனை, பிள்ளைகளின் முன்னேற்றம், தவறான உறவு பிரச்சனை, பணவரவு முடக்கம், கடன் பிரச்சனை, வியாபாரத்தில் முன்னேற்றம், எதிரிகள் தொந்தரவு போன்ற அனைத்திற்கும் மூலிகைகள், பிரசன்னம், பரிகாரங்கள், பூஜைகள் மூலமாக சிறந்த தீர்வு. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். பலரின் வாழ்வுக்கு ஒளியூட்டி சிறந்த வழிகாட்டியாக திகழும் பரிகார செம்மல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்களை.